ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு அவர் கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சன்ல ஒரு அருமையான ராஜ்மா மட்டன் சுக்கா எப்படி செய்யறது அங்க பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி எங்க சேனல்ல நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறதா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த ரெசிபி பண்றதுக்கு நான் ஒரு 300 கிராம் மட்டன் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், தேவையான அளவு உப்பு, 1 கிளாஸ் தண்ணி ஊற்றி 7 விசில் விட்டு வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன். இப்போ பாருங்க, 1 ரெட் பீன்ஸ் 100 கிராம் எடுத்து வச்சிருக்கேன். இதை ஓவர் நைட் ஊற வச்சு 10 விசில் விட்டு எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா குக்காக இருந்தால் தாங்க டேஸ்டாக இருக்கும். நல்லா குக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த சுக்கா செய்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு மல்லி 1-2 ஸ்பூன், மிளகு 1-2 ஸ்பூன், சீரகம் 1 ஸ்பூன், சோம்பு 1/2 ஸ்பூன், பட்டை 2, கிராம்பு 2, ஏலக்காய் 1, முந்திரி 1/6 எடுத்துக்கோங்க. இதோட தேவையான அளவு நெய், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், நல்லெண்ணெய் தேவையான அளவு, 1-2 மிளகாய் வற்றல், காரம் உங்களுக்கு அதிகம் வேணும்னா கொஞ்சம் சேர்த்துக்கோங்க, சிறிதளவு கொத்தமல்லி தழை, 20 சின்ன வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி அரைக்கிறதுக்கு தேவையான பொருட்களை வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ கடாயை வச்சாச்சு. இப்போ ஃபஸ்ட்டு மல்லி, சீரகம், மிளகு, சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், 1 பிரிஞ்சி இலை சேர்த்துக்கோங்க, 1-2 மிளகாய் வற்றல். இப்போ இதை எல்லாத்தையுமே நம்ம சிம்மில் வச்சு வறுக்கணும். என்றைக்குமே மசாலைக்கு அரைக்கிறப்ப சிம்மில் வச்சு நல்லா வறுத்து எடுக்கிறப்ப அதோடய ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்குங்க. இப்போ இது நல்லா வறுபட்டுருச்சு, ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கிறேன். இப்போ ஆறுனதும் நம்ம பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ சுக்கா வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த பேனில் 3 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். என்ன வேணும்னாலும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ 3 ஸ்பூன் நெய் சேர்த்தாச்சு. இதோட நம்ம எடுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பை சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க. முந்திரி பருப்பு லைட் ப்ரௌன் ஆகட்டும். இப்போ பாருங்கள் வறுபட்டுருச்சு. இப்போ இதோட நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற 20 சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்க போகிறோம். சேர்த்துட்டு அதுவும் நல்லா வதங்கி வரட்டும். பாருங்க, இப்போ நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ இதில் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். ஏற்கனவே 1 ஸ்பூன் நம்ம கறி வேக வைக்கிறப்ப சேர்த்தாச்சு. இப்போ 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதோட சேர்த்துக்கலாம். இதோட பச்சை ஸ்மெல்லாம் நல்லா போட்டும். நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க அந்த மசாலா பொருள் இருக்குல்ல, அந்த பொடியை இதோட சேர்த்துக்க போகிறோம். சேர்த்தாச்சு. இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம இதில் கறி தண்ணியை மட்டும் சேர்த்துக்க போகிறோம். கறியை நம்ம சேர்க்கக்கூடாதுங்க. கறி இருக்கட்டும், கறி தண்ணியை சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம கறி சேர்க்கணும். பாருங்கள், இப்போ இந்த தண்ணியை சேர்த்தாச்சு. இப்போ நம்ம இந்த வெங்காயத்துக்கு தேவையான அளவு உப்பு மட்டும் சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா கொதிச்சு 5 மினிட்ஸ் வரட்டும். நான் மூடி வச்சிடுறேன். பாருங்கள், நல்லா கொதிச்சு எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வருது. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற கறியை சேர்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் கொத்தமல்லி தழை சேர்த்துக்குவோம். இப்போ இந்த கறியையும் சேர்த்து சிம்மில் வச்சுருங்க. 10 மினிட்ஸ் நல்லா குக் ஆகி வரட்டும். அப்போ தாங்க அந்த மசாலா எல்லாம் அந்த கறியில் சேர்ந்து சாப்பிட்றதுக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க.
இப்போ மூடி வச்சிட்டேன். ஒரு 10 minutes நல்லா குக் ஆகட்டும். பாருங்கள் நல்லா குக் ஆகி வந்துருச்சு. இதே மாதிரி கொஞ்சம் கிரேவியாக தாங்க இருக்கணும். ரொம்ப ட்ரை ஆகி நீங்கள் கறியோ இது போட்டோம்னா நல்லா இருக்காது. அதனால் கொஞ்சம் கிரேவி பதத்தில் இருக்கிறப்பயே கறியை போட்டும் குக் பண்ணணும். இப்போ நம்ம இதோட ரெட் பீன்ஸை வந்து சேர்த்துக்க போகிறோம். நான் 100 கிராம் சேர்த்துருக்கேன். இது நல்லா குக் ஆகிருக்கணுங்க. அப்போ தான் இந்த பீன்ஸ்லேயும் மசால் வந்து நல்லா கலந்துருக்கும். இப்போ இதுவும் ஒரு 5 மினிட்ஸ் நல்லா குக் ஆகி வரட்டும். பாருங்க இப்போ நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அரைச்ச பொடி கொஞ்சமாக ஃபைனலாக கொஞ்சம் சேர்த்துக்குவோம். கொஞ்சம் நல்லெண்ணெய் ஃப்ளேவருக்காக, இல்லை நீங்கள் நெய் தான் வேணும்னாலும் நெய் சேர்த்துக்கலாம். இப்போ ஃபைனலாக கொஞ்சம் கொத்தமல்லி தழை. இப்போ 2 செகண்ட் மூடி இருக்கட்டுங்க. பாருங்க அருமையான ராஜ்மா மட்டன் சுக்கா ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.